ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் உலகம் அன்பு நிமிஷங்களுக்காக நான் உங்கள் அஞ்சலிராம். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங், அதுவும் கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு சூப்பரான ரெசிபி தான். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, சாக்லேட் சீசி பேட்டி கேக் தான். அதுவும் ஒரு 10 மினிட்ஸ் கூட ஆகாது, வித்தின் 5 மினிட்ஸில் எப்படி ரெடி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ எம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு, இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவை மிஸ் பண்ணவே தோணாது. ஸோ பாருங்கள் எவ்வளோ சீஸியாக, எவ்வளோ சாஃப்டாக, சூப்பராக இருக்குல்ல. ஸோ பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த மாதிரி கொடுத்தா எந்த குட்டீஸும் மிஸ் பண்ணாமல் சாப்பிடுவாங்க. ஸோ இந்த ரெசிபியை தெரிஞ்சிக்க வாங்க, நீங்களும் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து சாக்லேட் சீஸ் பேட்டி கேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுலில் மைதா மாவு சேர்த்துக்கலாம். மைதா மாவு பார்த்திங்கன்னா வந்து ஒரு 8 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். மைதா மாவு 8 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதே போல் வந்து கொக்கோ பவுடர் சேர்க்கணும். கொக்கோ பவுடர் பார்த்தீங்க அப்படின்னா 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. இது ரொம்பவே ஈஸி செய்கிறது. டக்குன்னு நம்ம குட்டீஸ் வந்து கேட்டால் கூட உடனே செஞ்சு கொடுத்துடலாம், டக்குன்னு ரெடி ஆகிடும், ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும். ஸோ இதில் நான் வந்து தயிர் சேர்க்க போகிறேன். நல்ல கெட்டியான தயிர், புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க. தயிர் எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். இதே நீங்கள் வந்து எக் சேர்த்துப்பீங்க அப்படின்னா ஒரு எக் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் தயிருக்கு பதிலாக. நான் இன்றைக்கி தயிர் சேர்த்து தான் செய்ய போகிறேன். ஸோ 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் சுகர் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொக்கோ பவுடர் இருக்கிறதுனால அதுலேயும் சுகர் இருக்கும். ஸோ 4 டேபிள்ஸ்பூன் வந்து கரெக்டாக இருக்கும். இது கூட பேக்கிங் சோடா வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பேக்கிங் பவுடர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூனோட ரொம்ப கம்மியாக சால்ட் சேர்த்துக்கோங்க. எந்த ஒரு ஸ்வீட்டுமே சால்ட்டு சேர்த்து செஞ்சால் சூப்பராக இருக்கும், அதனால் கொஞ்சோண்டு சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதில் தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இட்லி மாவுலாம் இருக்குல்ல, ஸோ அந்த பதத்துக்கு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இங்கே பாருங்கள், இந்த பதத்துக்கு இருக்கணும். ஸோ நம்ம தோசை மாவு பதத்துக்கு இந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து இதை டேஸ்ட் கூட பண்ணி பார்த்துக்கலாம். சுகர் பத்தலை அப்படின்னா நாங்கள் இன்னும் கொஞ்சம் சுகர் போட்டு ஆட் பண்ணி நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். நான் வந்து 4 டேபிள்ஸ்பூன் போட்டேன்னா அது கூட இன்னும் 2 டேபிள்ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ கம்மியாக இருந்தது. எங்கள் வீட்டில் ஸ்வீட் கொஞ்சம் அதிகமாக வேணுங்கிறதுனால, அதனால் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து பேனில் எப்படி ஃப்ரை பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க. இப்போ நான்ஸ்டிக் பேனில் பேன் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம பேட்டர் எடுத்து இப்படி ஊற்றிக்கோங்க. ஸ்ப்ரெட்லாம் பண்ணக்கூடாது, இது அவ்வளோதான், இது தானாக ஸ்ப்ரெட் ஆகிக்கும். ஃப்ளேம் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது வந்து குக் ஆகணும். இது குக் ஆக பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் குக் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த பபிள்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும், பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ இந்த மாதிரி பபிள்ஸ்லாம் வந்தால் தான் நம்ம வந்து கரெக்டான பதத்தில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது வந்து ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் ஆகட்டும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம ஆயிலெலாம் கூட சேர்க்க போகிறதில்ல. ஸோ அதனால தான் நான் நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன். ஸோ இது ஒரு எப்படி சொல்கிறது, ஓரளவுக்கு வந்து ஹெல்த்தியான ரெசிபியாகவும் இருக்கும், அதே மாதிரி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சதாகவும் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா நிறைய பபிள்ஸ் வருது பாருங்கள். ஸோ இன்னும் 1 நிமிஷத்தில் இது ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நல்லாவே வந்து வெந்துருச்சு. இப்படி பார்த்தாலே தெரியும், கையிலலாம் ஒட்டாது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எடுத்துடலாம், திருப்பிலாம் போடக்கூடாது. ஸோ அழகாக அப்படி வந்துடும். ஓகே, இந்த மாதிரி இன்னும் 2 ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நம்ம. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சாக்லேட் பேன் கேக் ரெடி ஆகிடுச்சு. இதை எப்படி சீஸி பேட்டி கேக் ஆக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் சீஸ் வந்து திருவி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் எந்த சீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ அந்த சீஸை வந்து இப்படி வச்சுக்கோங்க. ஸோ நார்மலாகவே சாக்லேட் கேக் அப்படின்னாலே குட்டீஸ்க்கு பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம சீஸ்லாம் எக்ஸ்ட்ராவாக வச்சு கொடுக்க போகிறோம், அப்போ கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. அது இப்போயே மெல்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி சீஸ் வச்சுட்டு இதை இப்படி ஃபோல்டு பண்ணி, ஃபோக் இருக்குல்ல, ஃபோக்கை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் கிட்டே வந்து அந்த மோல்டு இருக்கும் தெரியுமா, சோமாஸ் செய்கிற மோல்டெலாம் இருக்கும்ல. ஸோ அது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வச்சு பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி
நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ அது ஓப்பன் ஆகாமல் இருக்கும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி அழகாக எல்லா பக்கமுமே சீல் பண்ணி வச்சுடுங்க. ஸோ இப்படி வச்சுட்டா சூப்பராக இருக்கும், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி நம்ம இதுலேயும் சீஸ் வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சாக்லேட் சீஸி பேட்டி கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. இப்போ நான் வந்து இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள் அந்த சீஸு. இப்படி கொடுத்தா எந்த குழந்தைங்க வேணாம்னு சொல்லுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும், பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. ஸோ இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் பாருங்கள். அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் சந்திப்போம். பை பை.